blue pearl computer education, we train your brain. HTML interview question and answers kaga live code explanation oda nama ovvoru question ayum detailed ah paathutirukom indha series la idu 36th question vaanga 36th video ku la polam. So indha question enna appdin paathina, is it important to test the web page in different browser? நம்மளுக்கு தெரியும் கூகுள் க்ரோம் இஸ் அ ப்ரௌசர், ஃபயர்ஃபாக்ஸ் இஸ் அ ப்ரௌசர், எட்ஜ் இஸ் அ அனதர் டைப் ஆஃப் ப்ரௌசர், இது போக ஒப்பேரா, ஒப்பேரா மினி, யூசி ப்ரௌசர், இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரௌசர்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து வெப் டெவலப்மெண்ட் மார்க்கெட்டில் நம்மளுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் ஒவ்வொரு ப்ரௌசருக்கும் நீங்கள் உங்களுடைய டெவலப் பண்ண வெப்பேஜை டெஸ்ட் பண்ணுறது முக்கியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் ஹெச்டிஎம்எல் கோட் அண்ட் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜை டிசைன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை ஒவ்வொரு ப்ரௌசர்லேயும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஷியேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே எட்ஜ் வந்து ஓப்பனில் வச்சுருக்கேன், இங்கே நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் என்னென்ன மினிமல் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜு இந்த பாக்ஸுக்கு வந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? இங்கே பார்த்தீங்கன்னா இது கிரே கலர்லேயும் சின்ன பாக்ஸாகவும் அடாப்டபுளாகவும் இருக்குது. ஸோ இதே யூசி ப்ரௌசர் வந்து நான் பழைய வீடியோஸில் வந்து டைப் பண்ணியிருந்தாலும் அதையும் காமிக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ளூ கலர்லேயும் என்டையராக பெரிய பாக்ஸாகவும் இதோட அப்பியரன்ஸ் வந்து மாறி இருக்கு. இங்கே ப்ளூ கலராகவும் இங்கே கிரே கலராகவும் ரேடியோ பட்டன் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ப்ரௌசருக்கும் இதனோட அப்ளை ஆகிற அந்த டேட்டா வந்து மாறுபடும். அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு எவ்ரி ப்ரௌசர்ஸ் சப்போர்ட். சரிங்களா? தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.